சரித்திரம் பேசு, நான் உங்கள் சேவியர். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவேட்டில் நாம் காண இருப்பது சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணிக் காலாடி. யார் இந்த வெண்ணிக் காலாடி? குண்டடிகளாயினும் அது தன் நெற்றி பொட்டில் பட வேண்டும் என நெஞ்சை நிமிர்த்தி நிற்பவனே மாவீரன் என்பதைத்தான் வெண்ணிக் காலாடியாரின் வீர வரலாறு உணர்த்துகிறது. வெண்ணிக் காலாடியாரின் இலக்கும் திசையும் தெளிவாக இருந்திருக்கின்றன. அவரது வீரம் அப்பழுக்கற்றது. அவரது விசுவாசம் பத்தரை மாற்று தங்கத்திற்கு நிகரானது. யார் இந்த வெண்ணிக் காலடி? எத்தனை பட்டாலும் வெட்டினாடா, வெண்ணியை எதிர்க்க ஆள் இல்லையடா. செங்குருதி நினைத்து பூலித்தேவன் வண்ண சீர்மிகு மேனியெல்லாம் கொப்பளிக்க காலாடி உயிருக்கோர் காலன் வந்துட்டான், கால் நொடியில் காற்றாய் பறந்துட்டான் என பூலித்தேவன் சிந்து பாடலின் பகுதியாக காலடியாரின் பெயரும் ஒழிக்கிறது. யார் இந்த காலடியார்? நாம் இந்த பதிவேட்டில் காண இருக்கின்றோம். வாருங்கள், பதிவேட்டை காணலாம். பாளையங்கள் செழித்திருந்த காலத்தில் தேவேந்திர குலப் பெருமக்கள் பலர் போர்ப்படை வீரர்களாக இருந்திருக்கின்றனர். சுற்றியிருந்த காட்டு பகுதிகளில் இருந்தும் பெருகி கொண்டிருந்த அயலாதிக்கத்தில் இருந்தும் தத்தம் பாளையங்களை பாதுகாப்பதற்காக பாளையத் தலைவர்கள் தத்தம் பாளைய பகுதிகளில் படைப்பிரிவுகளை அமைத்து நிர்வகித்துள்ளனர். இப்படித்தான் பூலிதேவனும் கோட்டைகளை கட்டி படைகளை அமைத்துள்ளார். இத்தகைய படை வீரர்களில் சிலர் பரம்பரையாகவே படைப்பணியில் ஈடுபட்டிருந்தனர். காலாட்படையில் பணி செய்தவர்கள் என்பதால் காலாடிகள் என்றழைக்கப்பட்டனர். தேவேந்திர குலத்தின் உட்பிரிவாகவே காலாடி என்னும் பிரிவு இருந்திருக்கிறது. பெரிய காலாடி, சின்ன காலாடி, கரையாளர், குடும்பனார், சங்கரக்குடையான், மாடக்குடும்பனார், முத்து குடும்பனார், கட்டக்கருப்பனன் என்று இவ்வாறு பெரும் பணியாற்றிய வீரர்களின் பெயர்கள் தெரிய வருகின்றன. பெரிய வீரர்கள் அவர்களின் கீழ் இயங்கிய படைப்பிரிவினர் என்ற முறையில் குழுக்களாகவும் இவர்கள் செயல்பட்டிருக்கின்றனர். ஒரு சில குழுக்கள் மற்றும் அந்தந்த குழு தலைவர்களின் வீரம், போர்த்திரம், செயல் திட்பம், நேர்மை காரணமாக அந்த குழுவானது தங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்று பாளையத் தலைவர்கள் ஆசைப்பட்டதாகவும் தெரிகிறது. இப்படிப்பட்ட வீரர்களில் ஒருவர்தான் வெண்ணிக் காலாடி என்றழைக்கப்பட்ட பெரிய காலாடி. நேரடியாக பூலித்தேவனையோ அவரது படைகளையோ பகல் நேரத்தில் தாக்க முடியாது என்றெண்ணிய பகைவர்கள் இரவு நேரத்தில் தாக்க தீர்மானித்தனர். இந்த செய்தியை உளவறிந்து கொண்ட பெரிய காலடியார் காட்டு வழியிலேயே முகாமிட்டு பகைவர்களை எதிர்த்தார். இருப்பினும் தொடர்ந்து நடைபெற்ற சண்டையில் வயிற்றில் குத்தப்பட்டார். கத்தி ஆழமாக பாய குடல் கிழிந்து சரிந்து வெளியில் தொங்கியது. சற்றும் தளராமல் குடலை உள்ளே தள்ளிவிட்டு தலையைச் சுற்றி கட்டியிருந்த தலைப்பாகையை அவிழ்த்து இறுக்கமாக கட்டிக்கொண்டு சண்டையை தொடர்ந்தார். பகைவர்களை வீழ்த்தினார். இன்னும் பலர் ஆங்காங்கே காட்டு பகுதியில் பதுங்கியிருந்து அடுத்த சில நாட்களில் தாக்கக்கூடும் என்பதை உணர்ந்தவர் குதிரை மீது ஏறி சென்று பூலித்தேவியிடம் செய்தி தெரிவித்தார். இரத்தம் சொட்ட சொட்ட நின்று தகவலை சொன்னவர் அப்படியே சரிந்து வீழ்ந்து சரித்திரமானார். தம்முடைய நண்பரின் மரணத்தால் நிலைகுலைந்து போன பூலித்தேவன் எந்த இடத்தில் காலாடி வீரப் போரிட்டாரோ அந்த இடத்தில் வீரக்கல் ஒன்றை நட்டு அந்த இடத்திற்கே காலாடி மேடு என்றும் பெயர் சூட்டினார். இப்பொழுதும் இருக்கின்றது காலாடி மேடு. இவ்வாறாக சுதந்திர போராட்ட தியாகியான வெண்ணிக் காலாடியின் தியாகத்தை போற்றும் வகையில் அவருக்கு சிலையுடன் மணிமண்டபம் கட்டவும், வெண்ணிக் காலாடி நினைவு நாள் அரசு விழாவாகவும் நடத்தப்படவும் மக்களுக்கு ஆவலாக உள்ளது. இவ்வாறாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த வெண்ணிக் காலாடியின் தியாகத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.